வணக்கம். ஆன்லைன் மரத்தமன் சேனல் மூலமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்திங்கன்னா சுண்டக்காய். சுண்டக்காய் நம்ம ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து சரி எளிய மூலிகைகள் எல்லாத்தையுமே இப்போ தொடர்ச்சியாக போட்டுகிட்டே வரோம். சுண்டக்காய் வந்து வயிற்று சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் சரி பண்ணுற தன்மை வந்து சுண்டக்காய்க்கு வந்து இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பெருமளவு நம்ம சாப்பிட்டுட்டு வர சுண்டை எல்லாமே ஹைப்ரிட் ஆகிடுச்சு. அதை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரோம். நாட்டு சுண்டைகளை வந்து நம்ம சாப்பிட்றதில்ல. நாட்டு சுண்டைகளுடைய விதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதை வந்து என்ன பெரும் சுண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து அழைப்பாங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம ஹைப்ரிட் சுண்டை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். மோஸ்ட்லி இந்த கிராமப்பகுதிகளில் தானாகவே இந்த மலைப்பகுதிகளில் வளர்ந்து இருக்கக்கூடிய சுண்டைகள் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அந்த சுண்டைகளை வந்து கொஞ்சம் பாதுகாத்து அதை வந்து இந்த நர்சரி வச்சுருக்கிறவங்க இந்த தோட்டம் அமைச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை பாதுகாத்தீங்க அப்படின்னா நோய்கள் வராத நம்ம வந்து தடுக்க முடியும். இந்த சுண்டையுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வயிற்று பொறுமல், இந்த வயிற்று இறைச்சலோடு பேதி ஆகிறது, வயிற்று வலி, சூட்டுனால் வரக்கூடிய வயிற்று வலி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இந்த சுண்டை வந்து எளிமையாக வந்து போக்கிடும். அந்த காயை நம்ம சாப்பிடும்போது அதை வற்றலாக சாப்பிட்றதோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது இந்த காற்று பூந்துட்டுருக்கு, வயிறு ஃபுல்லாக அப்படியே டைட்டாக இருக்காமல் இருக்குது, காற்று பூந்துட்டுருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சுண்டை வற்றலையோ இல்லை சுண்டைக்காயையோ நம்ம வந்து உணவாக எடுத்துக்கும் போது அதுலேயே அது வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய வேருடைய பட்டை வந்து நல்லா ஸ்பைன் பவுடரை அரைச்சி வச்சுட்டு நீங்கள் நசியம் பண்ணலாம். நசியம் வந்து நீங்கள் மருத்துவர்களிடம் போயிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி நசியம் பண்ணலை அப்படின்னா மூக்கடைப்பாக இருக்குது, தலையில் வந்து நீர் கூத்துட்ருக்கு, ஒத்த தலைவலி இருக்குது, கண் வந்து வீங்கி போன மாதிரி இருக்குது, எப்பயுமே என் கண் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சுண்டைக்காயுடைய வேரை வந்து வச்சு நீங்கள் வந்து புகை போடும்போதோ இல்லைனா ஏதாவது நெருப்பு வச்சுட்டு இந்த பவுடராக நல்லா அரைச்சி வச்சுட்டு அந்த பவுடர் அதில் தூவி நம்ம சாம்பிராணி பிடிக்கிற மாதிரியே நம்ம அந்த புகை மூலமாக நம்ம மூக்கு வழியாக இழுக்கும் போதோ அந்த நீர் ஏற்றம் எல்லாம் இறங்கிடும். அந்த கண் வந்து ரெட்டாக இருக்கிறது, கண் வீங்கிட்டு இருக்கிறது, ஒத்தை தலைவலி இது எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரியான நற்குணங்களை உடைய சுண்டையை வந்து நம்ம அதிகம் அளவில் பயன்படுத்தணும். அது இல்லாமல் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்ரிட் வகையான சுண்டைகளை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரோம். இப்போ வந்து உங்கள் பகுதிகளில் கிராம பகுதிகளில் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா அது பெருமளவு வந்து நீங்கள் பயிர் வைக்கிறீங்களோ இல்லையா வீடுகள்லையோ இல்லை தோட்டங்கள்லையோ சும்மா ஒரு செடி நாட்டு ரகமாக நீங்கள் மட்டும் வளர்த்துட்டே வாங்க. நாட்டு ரகமாக வளர்க்குறது ஒரு சிறிய மரம் அளவுக்கு வளரும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சீக்கிரத்தில் வந்து இறந்து போகாது, அதில் பூச்சி அதிக அளவில் வந்து தாக்காது, அந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் சுண்டையை வந்து பயன்படுத்தி எல்லோரும் பலன் பெறுங்க. வணக்கம்.